ஜேஎன் சினிமாஸ் வழங்கும் குரு ராமானுஜம் இயக்கத்தில் வெற்றி நடிக்கும் ரெட் சாண்டல்வுட் செப்டம்பர் 8 முதல் உங்கள் திரையரங்குகளில். எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. இப்பொழுது தாம்பரத்திலும் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ், மணிகண்டன் அதர்வா மற்றும் டிடி நடிப்பில் ஒரு புத்தம் புதிய கிரைம் வெப்சீரிஸ் மத்தகம் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். இப்போ எடப்பாடி பழனிசாமி உதயநிதி சொன்னதை நான் எதிர்க்கிறேன்னா, சங்கி சாதி ஆதரிக்கிறாரு, இவரே ஒரு சாதியவாதி கவுண்டர் வந்திருக்குமா? இல்ல உதயநிதி நான் சொன்னதை ஆதரிக்கிறேன்னு சொன்னா இந்துக்களுக்கு எதிரி ஐயோ பழனிசாமி என்று ஆரம்பிச்சிருப்பாங்க. இன்னொன்று, அவர்கள் இன்னும் கடுமையாக எதிர்த்திருக்கணும் அப்படி இப்படின்லாம் சொல்றாங்க. பிஜேபியை கூட்டணியில் வச்சுக்கிட்டு எப்படிங்க எதிர்க்க முடியாது? ஒன் டு ஒன் உதயநிதி உட்காந்து சனாதன பத்தி என் கூட டிபேட் பண்ண சொல்லுங்க. நான் சனாதனத்தை சனாதன ஒழிப்புக்கு எதிரானவன் அல்லன்றதும் உங்களுக்கு தெரியும், என் கூட பேச சொல்லுங்க பாப்போம். நீங்க போய் கேளுங்க, இப்போ என்கிட்ட கேக்குறீங்களா இவ்வளவு கேள்வியே? உதயநிதியில உட்காந்து சனாதன பத்தி உங்களுக்கு என்னென்ன தெரியும் ஆரம்பிச்சு சொல்ல சொல்லிட்டு பதில் சொல்லிட்டு. நாடாளுமன்றத்துல ஓபனிங் செரமனிக்கு திரௌபதி முருகை இவங்க அழைப்பு விடுத்தாங்களா? இதுதாங்க சனாதன தர்மம் அப்படிங்கிற பியூட்டிஃபுல் அருமையா சொல்லியிருக்கார் பாயிண்ட். அதே திரௌபதி முர்மு முதல் முதலில் தமிழகம் வந்தபோது முதல்வர் சென்று வரவேற்றாரா, உதயநிதி சென்று வரவேற்றாரா? போனா போதுன்னு மனோ தங்கராஜ் சும்மா தான் இருக்க போகணும்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டாங்க. சொல்லுங்க. அதே பழங்குடியினத்தை சேர்ந்த குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தமிழகம் வந்தபோது அப்பாவும் போல பையனும் போல ஒரு மந்திரி போயிட்டு போயா அப்படின்னு அனுப்பிவிட்டீங்க. துணைத்தலைவர் வர்றாரு, அவர் உயர்சாதியை சேர்ந்தவர். அவர் வரும்போது நீங்க போறீங்கன்னா இதுதான் சனாதனன்ற, நீங்களே சனாதனத்தை கடைபிடிக்கிறீங்க. கமலஹாசன்ட்ட உங்களுடைய புத்தகத்தை கொடுக்கணும் அப்படிங்கறதுக்கான காரணம் என்னவா இருந்துச்சு? நாளைக்கு கமலஹாசன் இந்த புத்தகத்தை நானே திரைப்படமா தயாரிக்கிறேன் என்ற முடிவு கூட வரலாம். ராஜ்கமல் இன்டர்நேஷனல் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சிருக்காரு, நல்ல படங்களை தயாரிக்கிறார். வெளிக்கூற வச்செல்லாம் சிம்பு வச்செல்லாம் ஒரு படம் எடுக்கிறாருன்ட்டு நான் கேள்விப்பட்டேன். நானே தயாரிக்கிறேன் முடிவு கூட கமல் வரலாம். சொல்லுவேன் ரஜினியெல்லாம், ரஜினி அவர்களை சந்திக்க வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் இனிமேல் அரசியலுக்கு வரப்போறதில்லை, திருப்பி வந்து உருட்டிட்டு இருக்காதிங்கிறதுலாம் நேரடியாக சொல்லுவேன் நான். எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தயக்கமே கிடையாது. அவன் ரஜினி ஃபேனும் கூட தானே. இவங்களை நான் சந்திக்க மாட்டேன், இவரை நான் பார்க்க மாட்டேன், இவரை எனக்கு பிடிக்காது இந்த மாதிரி யாருமே கிடையாது. ஏன் என்ன சந்திச்சானே தப்பு? சரி, நான் சந்திக்கலன்றது உங்களுக்கு தெரியுமா உறுதியா? அதெல்லாம் நான் சொல்லலை. வணக்கம் சார். வணக்கம் சர்மா. இந்த சனாதனம் குறித்து பொதுச்செயலர், அதிமுக பொதுச்செயலர் பேசுறார், மக்களை திசை திருப்பறக்காக உதயநிதி பேசுறார் அப்படிங்கிற ஒரு கருத்தும், ரெண்டாவது என்ன சொல்றாருன்னா ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட கட்சி அதிமுக அப்படின்னு சொல்றாரு. ஒரு கிளாரிட்டி இல்லாத பதில வந்து அதிமுக பொதுச்செயலர் சொல்றாரு. அவரோட பதில் தான் கிளாரிட்டியோட இருக்கிறதா நான் புரிஞ்சுக்கிறேன். அவர் பதில் கிளாரிட்டி இல்லாம இருந்து உதயநிதி பேசுறது இவ்வளவு கிளாரிட்டியா உங்களுக்கு எப்படி தெரியுதுன்றது எனக்கு புரியல. அவர் என்ன சொல்றாரு, யோ நீங்க தான் ஜாதி இதெல்லாம் பேசிட்டு இருப்பீங்க, நாங்கள் ஜாதிகளை கடந்தவர்கள்னு சொல்றாரு. இது ஒரு சாமர்த்தியமான பதில் அவங்களுக்கு தோணலையா? அரசியல் ரீதியா அரசியல் பாஜகவை எதிர்க்க முடியல, அதுதானே இங்க வேணும். அரசியல் ரீதியா பிரச்சனைக்குள்ள போய் மூக்கணும் வச்சுட்டு மாட்டிக்க கூடாது, அதானே ஒரு அரசியல்வாதிக்கு அழகு. இப்போ எடப்பாடி பழனிசாமி உதயநிதி சொன்னதை நான் எதிர்க்கிறேன்னா, சங்கி சாதி ஆதரிக்கிறாரு, இவரே ஒரு சாதியவாதி கவுண்டரு வந்திருக்குமா? இல்ல உதயநிதி நான் சொன்னதை ஆதரிக்கிறேன்னு சொன்னேன்னா இந்துக்களுக்கு எதிரி ஐயோ பழனிசாமி என்று ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த ஆலோசனை நீங்க தான் கொடுத்தீங்களா? ஐயோ நான் எங்க கொடுக்கலையா? அவருக்கு தெரியாதாங்க, இவ்வளவு பெரிய ஒரு கட்சிய நெல்லிக்கா மூட்டை அவுத்து விட்ட மாதிரி இருந்த கட்சியை இழுத்து கட்டி வச்சிருக்கிற அளவுக்கு திறமை படைத்தவருக்கு இது சொல்லிக் கொடுக்கணுமா யாராவது? இன்னொன்னு, இந்த சாமர்த்தியம் இருக்கிறதுனால தான் இந்த இடத்த அவர் ரீச் பண்ணியிருக்காரு. இந்த சாமர்த்தியம் இல்லாதனால தான் உதயநிதி டேக் ஆஃபே ஆகாம தொடங்கிய இடத்துலயே நின்று கொண்டிருக்கிறார். இல்லை, இப்போ அதிமுக தரப்புல இருந்து கொடுக்கப்பட்ட பதில்கள் வந்து சரியா இல்லைன்னு சொல்லி திமுக கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களும் சொல்றாங்க, சமூக வலைதளம் இருக்கிறவங்களும் எழுதுறாங்க. அப்போ சனாதன குறித்தான பார்வை அதிமுகவுக்கு தெரியல அல்லது புரியல அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? பொதுவாக நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் விளக்கம் கொடுத்தீங்க, சனாதனம் ஒழிக்கப்படணும், உதயநிதி இப்போ பேசிடக்கூடாதுன்னு சொல்லி அதிமுக போயிச்சாலும் அதை பற்றி பேச மாட்டேங்கிறாரு. அதே மாதிரி ஓ பன்னீர்செல்வம் அதே சொல்கிறார். அப்புறம் ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட அப்புறம் என்ன மாதிரியான புரிதலோடு இருக்கிறாங்க? ஓபிஎஸ்ல ஒரே ஒரு விஷயம் நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதிமுகவோட நிலைப்பாடுன்னு சொல்லிட்டீங்க, ஓபிஎஸ் சுயேட்சை வேட்பாளர்லாம் தூக்கி வந்து இது உள்ள செல்வாதீங்க. ஒரு டிபேட் டிஎம்கே ஏடிஎம்கேனு ஒரு டிபேட் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு சுயேட்சை வேட்பாளர் ஒரு அரசியல் முகவரி இல்லாத நபரை எதுக்கு கொண்டது? இதுல அவர் ஓபிஎஸ் முதலமைச்சராயிருக்கு, அது அவரே சொல்லிட்டோம், ஆசி பெற்ற நபர், அது அவரே சொல்லிட்டார். இதுக்கு மேல என்ன வேணும்? அது அவரே சொல்லிட்டுங்க. நீங்க இதை கொண்டு வராதீங்க, அவர் பெரிய ஆளுமே நிறுவ முயற்சி போடாதீங்கன்றேன். ஏடிஎம்கே ஒப்பீனியும் டிஎம்கே ஒப்பீனியும் பேசுவோம். ஒரு காலத்துல ஆளுமையா இருக்கணும்னு முயற்சி பண்றார். ஒரு காலத்துல அவர் முன்னாள் ஆளுமை, என்னாலும் இனி ஆளுமை ஆக மாட்டார். சரிங்களா, அது பார்க்கலாம், காலம் தான் பதில் சொல்லணும். நான் சொல்றேன், இது அவர் ஆக மாட்டாருங்க. நான் சொல்றேன் ஆக மாட்டாரு. ஓபிஎஸ்க்கு இனி அரசியல் எதிர்காலம் இல்லை. ஒன்று திமுக இல்லை பிஜேபி, வேற எதிர்காலமே இல்லை. பார்க்கலாமா? 24 அவர் கதை முடியுது, பார்க்கலாமா? அதனால அவர் பேச்சை கொண்டு வராதீங்க. இப்போ நீங்க சொன்னீங்க, சனாதனம் என்றால் என்ன என்ற புரிதல் அதிமுகவுக்கு இல்லை என்று புரிந்து கொள்ளலாம்னு தான் நீங்க கேட்க வந்தீங்க இல்லையா? நீங்க சொன்ன மாதிரி சாதுரியமான பதில், அரசியல் ரீதியாக எடப்பாடி பழனிசாமி சரியா பேசியிருக்காருன்னு வச்சுப்போம்.
இப்போ அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கணும்ல, திமுக ஒரு பார்வை வைக்குது, விடுதலை சிறுத்தைகள் ஒரு பார்வை வைக்குது, பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பார்வை இருக்குது, சவுக்கு சங்கருக்கு ஒரு பார்வை இருக்குது, உதயநிதிக்கு ஒரு பார்வை இருக்குது, அதிமுக தொண்டர்களுக்கு என்ன பார்வையை வந்து அதிமுக தலைமை கொடுக்குது அப்படிங்கிற ஒரு மெசேஜ் இருக்குல்ல, அது என்ன பார்வை கொடுக்கணுன்ற மெசேஜை தெளிவாக தான் அவர் கொடுத்துருக்காரு. சனாதன பற்றிலாம் உங்களுக்கு யாருக்கும் பார்வையே கிடையாது, வந்து ரெட்டலையை பார்த்து ஓட்டு போடு, இவ்வளோதான் பார்வை. அப்படி தாங்க இருக்கணும் அரசியல் கட்சி. நீங்கள் சமூக சீர்திருத்த இயக்கமாக தேர்தலில் வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய அரசியல் கட்சியா என்பதை புரிந்து கொண்டு பேசுங்கள். கரெக்டாக சொல்லி கொடுத்துருக்கார் சனாதனா. அதை பற்றி எங்களுக்கு தெரியாது, எவ்வளோ ஈஸியாக இருக்குது பதில். இல்லைங்க, அது அவரு உதயநிதி பேசுகிற, உதயநிதியிட்ட போய் கேளுங்க. எங்களுக்கு ஜாதி மதம் தெரியாதுங்க, எங்கள் அம்மா அப்படி வளர்க்கலன்னு சொல்லுவாங்க. கரெக்டாக இது எவ்வளவு வசதியான பதில். இன்னொன்று, அவர்கள் இன்னும் கடுமையாக எதிர்த்திருக்கணும் அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க. பிஜேபியை கூட்டணியில் வச்சுக்கிட்டு எப்படிங்க எதிர்க்க முடியும்? இதுக்கு தான் இது சாமர்த்தியமான பதிலாக நான் பார்க்குறேன். இப்போது நீங்கள் இன்னைக்கு திமுகவும் உதயநிதியும் இன்று மேடைதோறும் அடானி பற்றி பேசி கொண்டிருந்தால் எப்படி இருந்திருக்கும்? அதுதானே பேசணும். இன்னைக்கு மேலும் மேலும் அதானியின் ஊழல் குறித்து, அதானியின் இந்த திடீர் வளர்ச்சி குறித்து ஆதாரங்கள் உலக நாடுகளில் உள்ள ஊடகங்கள் வெளியிட்டு கொண்டிருக்கின்றன, அதை தாங்க நம்ம பேசணும். ஏங்க, நீங்கள் ஏதாவது ஒன்று வாயை விடுறீங்க, அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க, நீங்கள் அதுக்கு பதில் ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டு அவர்கள் விரிக்கும் வலையில் நீங்கள் விழுந்து கொண்டிருக்கிறீர்கள்ன்றதை நீங்கள் உணர வேண்டாமா? ஓகே, அதான் நீங்கள் சொல்கிறீங்க அதானி பற்றிலாம் நம்ம இப்போ பேச வேண்டிய தருணத்தில் இருக்கணும். அதிமுக பொதுச் செயலர் சொல்கிறாருல, திமுக திசை திருப்ப பார்க்குது அப்படிங்கிறது, இந்த சனாதனம் குறித்தான விஷயம். இங்கே நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை நடக்குதுங்க. திருப்பூரில் வந்து திருப்பூர் மாவட்டத்தில் 4 பேரை வெட்டி கொண்டுட்டாங்க, சட்ட ஒழுங்கு பிரச்சனை சரியில்லை அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வேற ஒரு பார்வை வைக்கிறார்ல, இதை எப்படி புரிந்து கொள்வது? அவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உதயநிதியை பற்றி மிகை மதிப்பீடு கொண்டிருக்கிறார் என்று நான் பார்க்கிறேன். ஒரு விஷயத்தை, பிரச்சனையை திசை திருப்புறதுக்கு நீங்கள் ஒரு சாதுரியம் வேண்டும். அது உதயநிதிக்கு இருக்குன்ட்டுலாம் நான் நம்பலை. அவருக்கும் இல்லை, உங்கள் அப்பாவுக்கும் இல்லை. ஏதோ ஒன்று எழுதி கொடுக்குறாங்க, போய் சொல்லியிருப்பார் என்ன நடந்திருக்குன்றதை நான் சொல்கிறேன். உதயநிதி இந்த மாதிரி நான் ஒரு நிகழ்ச்சி பிரியாணி நிகழ்ச்சிக்கு போகணுன்னு சொன்னால் 2 பேர் இருப்பாங்க. அந்த ஏற்கனவே ஒரு டீம் இருந்துச்சு இங்கே, இந்த சைதப்பட்டியில் ஒரு டீம் இருந்துச்சு சின்னமலையில், அந்த டீம்லாம் கலைஞ்சிச்சு. இப்போது மந்திரி ஆகிட்டார்ல, ஒரு 5-6 டீம் இருக்கும். இவர் அண்ணன், எனது நண்பர் திருமாவேலன் விகடனில் இருந்தவர், அவர் தான் இப்போ உங்கள் கலைஞர் டிவியில் இருக்கார். அவர் தான் சிஎம்க்கும் ஸ்பீச், இந்த சிஎம் எப்போவும் இந்த முரட்டுத்தனமாக பேசுனாருன்னா அதில் திருமாவேலன் ஹேண்ட் இருக்குன்னு அர்த்தம். இதே மாதிரி தம்பி இந்த தமு எக்கச மாநாட்டுக்கு, சனாதன ஒழிப்பு மாநாட்டுக்கு போகிறார் அப்படின்னு உடனே வல்லுவாக எழுதித்தரேன்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தம் இவர் திருமாவேலன் எழுதி கொடுத்துருப்பார். அப்படியே போய் படிச்சுட்டு வந்துட்டு இன்றைக்கி டிஃபெண்ட் பண்ணிட்டுருக்காரு, இவ்வளோதான் நடந்திருக்கும். அதனால இந்த மாதிரி நம்ம ஆட்சி இல்லை, நிறைய எழுதி கொடுத்ததாகவே இருக்கட்டும், எழுதாக்கு எழுதி கொடுத்துருக்காங்க. ஸ்டாலின் அவர் கூட எழுதி கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம், ஆனால் அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி, ஒரு கன்வின்சிங் இல்லாமல் அந்த கருத்தை தெரிவிக்க மாட்டாங்கல்ல. அப்படி தான் தெரிவிக்கிறாங்க, அப்படி தான் சிஎம் எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்காரு. நான் சொல்கிறேன், உதயநிதி அப்படி தான் பேசுகிறாருன்னு சொல்கிறேன். 1-to-1 உதயநிதி உட்காந்து சனாதன பற்றி என் கூட டிபேட் பண்ண சொல்லுங்கள். நான் சனாதனத்தை, சனாதன ஒழிப்புக்கு எதிரானவன் அல்லன்றதும் உங்களுக்கு தெரியும், என் கூட பேச சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் போய் கேளுங்க, இப்போ என்கிட்ட கேட்குறீங்களே இவ்வளோ கேள்வியே. உதயநிதியில் உட்காந்து சனாதனை பற்றி உங்களுக்கு என்னென்ன தெரியும் ஆரம்பிச்சு சொல்ல சொல்லிட்டார், பதில் சொல்லிட்டார். உதாரணத்தை வந்து கேட்குறாங்க, பத்திரிகையாளர் கேட்குறாங்க, அதுக்கு சொல்கிறார், நாடாளுமன்றத்தில் ஓப்பனிங் செரமனிக்கு திரௌபதி முர்மு இவங்க அழைப்பு விடுத்தாங்களா, இதுதாங்க சனாதன தர்மம் அப்படிங்கிறாரு. பியூட்டிஃபுல், அருமையாக சொல்லியிருக்கார் பாயிண்ட்டு. அதே திரௌபதி முர்மு முதல் முதலில் தமிழகம் வந்தபோது முதல்வர் சென்று வரவேற்றாரா, உதயநிதி சென்று வரவேற்றாரா, போனா போதுன்னு மனோ தங்கர சும்மா தானே இருக்க போன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாங்களா சொல்லுங்க. அது பிரச்சனை கிடையாது, அதுதான் பிரச்சனை. அது பிரச்சனை கிடையாது, அது பிரச்சனை கிடையாது. நான் என்ன கேட்கிறேன், அவங்க உள்ளேயே கூப்பிட உள்ள அப்படிங்கறதான் இங்க பிரச்சனை, அது பிரச்சனை கிடையாது. அப்போ அவர் சொல்ல வந்த மீனிங் என்னன்னா, அவர் முதல் பழங்குடியினத்தை சேர்ந்த ஒரு குடியரசுத் தலைவர், அவரு உள்ள வந்தா அவமரியாதை அல்லது தீட்டு, அதனால நீங்க கூப்பிடலன்றதான் சொல்றாங்க. அப்போ குடியரசு துணைத் தலைவர் திரு ஜக்தீப் தன்கர் அவர்கள் வந்தபோது ஸ்டாலின் சென்று வரவேற்றாரா இல்லையா சொல்லுங்க சார். யார் போய் வரவேற்றது விமான நிலையத்தில்? வைஸ் பிரசிடென்ட் வந்தப்ப யாருங்க போய் வரவேற்றது? உங்கள்தான் கேட்குறேன். அது நீங்க பதில் சொல்லுங்க, முடியாது. இல்லை இருங்க சார், முடியாது, அதை முடிச்சு தான் போனோம். முடியாது, வைஸ் பிரசிடென்ட் தமிழகம் வந்தப்ப யார் போய் ரிசீவ் பண்ணது ஏர்போர்ட்ல? சிஎம் போல, அவ்வளவுதான். என்னது, சிஎம் போனாரா? போனாரு. திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் தமிழகம் வந்தபோது ஏன் சிஎம் போகவில்லை? அதான் ஸ்டாலின் அவர்கள் போல, நீங்கள் அதை அவமரியாதையாக கூட கருதலாம், ஆனால் வந்து அதுவும் இதுவும் எப்படி சரியா இருக்கும்? அதுவும் இதுவும் ஒன்று தான். சரி, இப்போ குடியரசு இந்த பாராளுமன்ற திறப்பு விழாவுக்கு திருமதி திரௌபதி முர்முவை அழைக்காதது தவறு என்று ஏன் சொல்கிறார் உதயநிதி? அவங்க இஷ்டம், யார வேணாலும் கூப்பிடுவாங்க, ஏன் தப்பு? உதயநிதி எதுக்காக அதை தப்புன்னு சொல்கிறார் சொல்லுங்கள். அதுதான் சனாதன தர்மம். இதுவும் சனாதனம் தான் நான் சொல்கிறேன்.
அதே பழங்குடியினத்தை சேர்ந்த குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தமிழகம் வந்தபோது அப்பாவும் போல பையனும் போல ஒரு மந்திரியை போயிட்டு போயா அப்படின்னு அனுப்பிவிட்றீங்க. துணைத்தலைவர் வர்றார், அவர் உயர் சாதியை சேர்ந்தவர், அவர் வரும்போது நீங்க போறீங்கன்னா இதுதான் சனாதனன்ற, நீங்களே சனாதனத்தை கடைபிடிக்கிறீங்க. நீங்க அண்மையில கமலஹாசனை போய் சந்திச்சுட்டு வந்தீங்க, என்ன காரணம், என்ன அதுக்கு பின்னாடி எதுவும் அரசியல் எதுவும் இருக்கா? அரசியல் நாங்கள் விவாதித்தோம், நான் போய் பார்த்ததற்கு காரணமே அரசியல் என்று சொல்ல முடியாது. நான் உண்மையிலே என்னோட நோக்கம் என்னோட புத்தகங்களை அவர் நல்ல ஒரு ஒரு ஆழ்ந்த படிப்பாளி அப்படின்றது ஊரறிந்த விஷயம், அதனால் அவருக்கு என்னோட புத்தகங்களை பரிசீலிக்கணும் அப்படின்றதுக்காக நேரம் கேட்டிருந்தேன். முன்னாடியே அமெரிக்காவில் இருந்திருந்தார், அதனால் இப்போ அவர் வந்த உடனே எனக்கு சரியான நேரம் கேட்டு கொடுத்தார்கள். அஃப்கோர்ஸ் அப்புறம் பேசும்போது அரசியல் பேசாமையாக இருப்பீங்க, அடுத்து என்ன திட்டம், 24 என்ன திட்டம்ன்றதுலாம் நிச்சயமாக விவாதிக்கப்பட்டிருக்கும். பட் அது பொது வெளியில் வைக்கக்கூடிய விவகாரங்கள் அல்ல. பேசினேன், அவரோட அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார், நான் சில அனுபவங்களை பகிர்ந்து கொண்டேன். வாட் நெக்ஸ்ட்ன்றது ஃப்யூச்சரில் தான் பார்க்கணும். எவ்வளோ நேரம் ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்கும்? 20 hours more than 30 minutes. ஹாஃப் அன் அவருக்கு மேலே சினிமா, நானும் அவரும் ஒரே ஸ்கூலில் படித்தோம், பொஷோகத்தில் MCTM ஸ்கூலில். அவருக்கு ஆசிரியராக இருந்தவர் எனக்கு தலைமை ஆசிரியராக இருந்தார் நான் படிக்கும்போது. அதெல்லாம் பற்றி ஜென்ரலாக ஒரு ஹாஃப் அன் அவர் பேசியிருப்பாங்க. இல்லை, உங்களுடைய பேட்டிகள்லாம் அவர் கண்டிப்பாக பார்த்துருப்பாரு. நீங்கள் கமலஹாசன் குறித்தும் மக்கள் நீதி மையம் குறித்தும் இதுக்கு முன்பாக என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறதையும் அவர் கண்டிப்பாக கவனிச்சிருப்பாரு. அதை பற்றி எதுவும் கேட்டாரா? ஸ்பெசிஃபிக்காக அது மாதிரிலாம் ஒன்றும் கேட்கல. அவர் அதெல்லாம் கடந்த இடத்துல தான் அவர் இருக்கிறாருன்னு நான் பார்க்குறேன். எல்லா நேரங்களிலும் ஒரு விஷயங்கள் பற்றி ஒரே கருத்தை நீங்கள் வைத்து கொண்டிருக்க முடியாது. வச்சுட்டு இருந்தீங்கன்னா அது ஒரு முரண், அது பெரிய முரண். அவர் எடுத்த நிலைப்பாடுகள் குறித்து நான் மாறுபட்ட கருத்துக்களை தெரிவித்திருக்கிறேன். அந்த அண்ணா யூனிவர்சிட்டி விசிக்கு கூட ஒரு சப்போர்ட்டாக அதெல்லாம் பண்ணார், அது பார்ப்பனியம் என்றே அப்போதும் விமர்சித்தேன். இப்போவும் அதான் என்னோடய ஸ்டாண்ட், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லையா? அவருக்கு தெரியல அந்த விசி யாருன்றது, தெரியாமல் அவர் சப்போர்ட் பண்ணிட்டார். அதனால் என்னோடய கருத்தில் மாற்றம்லாம் எதுவும் இல்லை. அதை பற்றிலாம் பேசுகிற, அதெல்லாம் ஸ்மால் இஷ்யூஸ். அடுத்து நடக்க போகிறத பேசுனுங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி அன்றைக்கி என்ன பற்றி இப்படி சொன்னீங்க, நீ இன்றைக்கி இப்படி சொன்னீங்கன்னெலாம் பார்த்துட்டு இருந்தால் என்ன பண்ண முடியும்? அதனால் அதெல்லாம் கடந்து தான் போயிட்டு மற்ற விஷயங்கள் தான் பேசுகிறேன். அதான், இவ்வளோ நாள் நீங்கள் வந்து கமலஹாசனை வெளியிருந்து கவனிச்சிருப்பீங்க. அந்த ஒரு அரை மணி நேரம் கான்வர்சேஷனுங்கிறது என்ன மாதிரி கான்வர்சேஷனுங்கிறது, நீங்கள் பொலிட்டிக்கல் ரீதியாக நிறைய பேசியிருப்பீங்க, அதை சொல்லணுங்கிற அவசியம் கூட கிடையாது. அவரோட கான்வர்சேஷன் பண்ணியிருப்பீங்களே, அப்போ ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கும்ல, நம்ம இப்படி நினச்சிருந்தோம் ஆனால் இவர் வேறு மாதிரி சிந்திக்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏதோ ஒன்று நினச்சிருப்பீங்களே, அந்த ஒரு முரண்பாடுங்கிறது உங்களுக்குள்ளே இருந்திருக்கும்ல, அது களையப்பட்டிருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்களா? கொஞ்சம் பெட்டராக அவரை புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். அவருடைய மனது சினிமாவில் தான் இருக்கிறது என்பதையும் புரிந்து கொண்டேன். அரசியல் என்பது 24 hours நீங்கள் அரசியலுக்காக செலவிட வேண்டும், கொஞ்ச நேரம் சினிமா கொஞ்ச நேரம் அரசியல்ன்றது சரியாக வராது. அவர் மனசு இன்னும் சினிமாவில் இருக்குது, அது எனக்கு தெரியுது. அப்போது எப்படி ஃபுல் டைம் பொலிட்டிஷியனாக இருக்க முடியும்? அவருக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்பதை நான் அதை புரிந்து கொண்டேன். இன்னும் அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ண போகிறார் அப்படின்றதையும் நான் கேள்விப்பட்டேன். அப்போ எப்படி நீங்கள் முழு நேரம் அரசியல்வாதியாக இருக்க முடியும்? வயது, யூ நாட் யங், இது ஒரு ஃபேக்டர் இருக்குது. அதெல்லாம் அவரும் யோசிச்சுட்டு இருக்கு தானே செய்வார். அண்டு வேர் இஸ் த ஸ்பேஸ் ஃபார் ஹிம்? இதெல்லாம் இருக்கு. ரெண்டு எலெக்ஷன் பார்த்துட்டாருன்னு நினைக்கிறேன். பார்லி இது 19 லோக்சபா, 21 ரெண்டு லோக்சபா. வாட் நெக்ஸ்ட்ன்றது ஒன்று இருக்குல்ல, அவரும் அதை யோசிப்பார். அடுத்தடுத்து படங்கள் கமிட் பண்ணியிருக்காரு. ஸோ இது எல்லாமே அவர் சிந்தித்து கொண்டிருப்பார் என்று நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் என்னோடய உள்ளார்ந்த விருப்பம் அவர் சினிமாவில் தொடர வேண்டும் என்று. இன்னும் நல்ல படைப்புகளை அதை விட்டு நேரடியாக நான் கம்யூனிகேட் பண்ணல, நான் எப்படி போய் சொல்ல முடியும்? நீங்கள் அரசியலாம் இல்லை, நீங்கள் மனசு விட்டு ஏதாவது ஒரு கமல் ஃபேனாக நீங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி ஆரம்பத்துலேயே நானும் அவரும் ஒரே பள்ளியில் படிச்சிருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு மனசு விட்டு ஏதோ ஒரு விஷயத்த, நீண்ட நாள் இந்த விஷயத்தை நான் கமலஹாசன்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை நீங்கள் சொன்னீங்களா? சொல்லிட்டேன், அதை உங்கள்கிட்ட சொல்ல முடியாது. என்ன சரி, அதெல்லாம் வெளியில் சொல்லக்கூடாத விஷயங்கள் இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் இருந்துச்சு, நான் அவர்கிட்ட வெளிப்படையாகவே நான் அவர்கிட்ட பேசிட்டேன், அதை வெளியில் சொல்வதற்கு இல்லை. சரி, அவர் ரியாக்ட் பண்ணியிருப்பார்ல, ஒரு சிரிச்சாரா, அமைதியாக இருந்தாரா, அல்லது வந்து அப்படியும் இருக்கக்கூடும்னு அவர் லாங்குவேஜில் சொன்னாரா? ரொம்ப டீப்பு தாட்ஃபுல்லாக இருந்தார். அவர் கடலூர் சிறையில் என்னோடய அனுபவங்களை, புத்தகம் அது சம்மந்தமான புத்தகம் தானே கொடுத்தேன், என்னோட அந்த அனுபவங்கள் பற்றிலாம் கேட்டார். அவருக்கு சிறை தொடர்பாக தெரிந்த சில விஷயங்களை சொன்னார். அண்டு 70s நக்சலைட்டுகள் சிறையில் இருந்தபோது என்ன நடந்ததுன்றது ஒரு சில விஷயங்களை சொல்லி உணர்த்தினார். அப்புறம் பழைய சென்ட்ரல் ஜெயிலில் நடந்த கலவரத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தார். இப்போ அவர் ஆரம்பித்தார், நானும் அப்புறம் விரிவாக பேசணும், பாலிட்டிக்ஸும் பேசணும். அது அவருடைய திரைப்படம் ஆள வந்தனா இருக்கட்டும், அதேமாரி ஸ்பெசிஃபிக் அது மாதிரியான அதற்கான நேரம் அது இல்லை. நீங்கள் போயிட்டு நீங்கள் 10 வருஷம் முன்னாடி ஒரு படம் எடுத்தீங்களா ஆள வந்தான், அதில் 3rd சீனில் நீங்கள் இது மாதிரி வச்சிருக்கூடாது, அதில் போய் பேசிட்டு இருந்தேன்னா நேரத்தை வீணடிக்கலாம் எஞ்சி போ அப்படின்ட்டு இருப்பார். அப்போ இர்ரிலவென்ட்டுன்னு நான் பார்க்குறேன்.
இன்னைக்கு அவரை இப்போது ஒரு கலைஞன் மற்றும் அரசியல்வாதியாக நான் பார்க்கிறேன். அது தொடர்பாக உரையாடல்கள் இருந்தன. நிச்சயமாக நான் ஒரு கமல் ஃபேனாக போய், சார் உங்களோட எந்த சீன் பிடிச்சிருந்துச்சு, இந்த நாயகனில் பையன் செத்து போனோன்னு அழுவீங்களே, அது பாத் பிரேக்கிங் சீனு, அது ஒரு மெத்தட் ஆக்டிங், இப்படிலாம் பேச அதுக்காக நான் போகல. ஃபஸ்ட்டு அதான் நிச்சயமாக ஃபேன் பாயாக நான் போகல. வி டிஸ்கஸ் வேரியஸ் திங்ஸ். சினிமாவும் கொஞ்சம் இருந்துச்சு. அந்த புக்கை பற்றி அவருக்கான ஒரு புரிதல் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? படிப்பாருன்னு நினைக்கிறேன் நான். அந்த ரெண்டு புத்தகங்கள் என்னோட முதல் புத்தகம். இல்லை, நீங்க கமலஹாசன்ட்ட உங்களுடைய புத்தகத்தை கொடுக்கணும் அப்படிங்கறதுக்கான காரணம் என்னவா இருந்துச்சு? ஏன்னா நிறைய பேர் வந்து இதை படிச்சு பார்த்துட்டு சமூக வலைதளங்களை எழுதுறங்கிற நம்ம பார்க்குறோம். கமலஹாசன்ட்ட கொடுக்கணும் அப்படிங்கறதுக்கான காரணம் என்னவா இருந்துச்சு? நாளைக்கு கமலஹாசன் இந்த புத்தகத்தை நானே திரைப்படமாக தயாரிக்கிறேன் என்ற முடிவு கூட வரலாம். ராஜ்கமல் இன்டர்நேஷனல் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சிருக்காரு, நல்ல படங்களை தயாரிக்கிறார். வெளியுறவு வச்செல்லாம் சிம்பு வச்செல்லாம் ஒரு படம் எடுக்கிறாருன்ட்டு நான் கேள்விப்படுறேன். நானே தயாரிக்கிறேன் முடிவு கூட கமல் வரலாம். கமலோட பிராண்ட் வந்துச்சுன்னா எப்படியாவது கடைசியாக படம் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு எங்கே போகுதுன்றது போகுதுன்றது ஊருக்கே தெரியும். ப்ரொடக்ஷன் எடுக்கலாம்ல, அதெல்லாம் நகைச்சுவைக்காக சொன்னேன். அவர் படிக்கணும், அவரும் ஒரு ஒரு ஆழ்ந்த படிப்பாளின்றது எல்லாருக்கும் தெரியும். அவர் சுஜாதா கூட இது பேசும்போது ஜெயகாந்தன் கூட நான் எவ்வளோ சண்டை போட்டிருக்கேன் தெரியுமா? அந்த ஒரு மணிப்பூர் பற்றி ஒரு உரையாடல் வந்தபோது நான் ஜெயகாந்தன் கிட்டே நான் ஒரு தேதி சொன்னேன். ஜெயகாந்தன் என்கிட்ட ஒரு மணி நேரம் சண்டை போட்டுறது, நானும் அவரும் கடுமையாக அப்படி சண்டை போட்டோம். அவர் அன்னைக்கு சொன்னது இப்போது சரியாக இருக்கிறதுன்றது மாதிரிலாம் அவர் பேசினார். ஸோ அந்தளவுக்கு அவர் இப்போ படிப்பாளின்றது அவருக்கு நல்லா தெரியும், அதனால புத்தகத்தை படிப்பார் அப்படின்ற அடிப்படையில் தான். ஓகே, இன்னைக்கு கமலஹாசன், நாளைக்கு ரஜினியை கொடுத்து அவரெல்லாம் மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு? நிச்சயமாக சொல்லுவேன், ரஜினியெல்லாம் ரஜினி அவர்களை சந்திக்க வாய்ப்பு கிடைத்தால் இங்கே இனிமேல் அரசியலுக்கு வரப்போகிறதில்லை, திருப்பி வந்து உருட்டிகிட்டு இருக்காதிங்கிறதுலாம் நேரடியாக சொல்லுவேன் நான். எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தயக்கமே கிடையாது. அவன் ரஜினி ஃபேனும் கூட தானே, இதில் என்ன இருக்குது? பார்க்க சந்திக்க வாய்ப்பு கிடைச்சா இன்னொன்று ஷர்மா, யாரை வேணாலும் சந்திப்பேன் நான். இவங்களை நான் சந்திக்க மாட்டேன், இவரை நான் பார்க்க மாட்டேன், இவரை எனக்கு பிடிக்காது, இந்த மாதிரி யாரும். உதயநிதி ஏன் என்ன சந்திச்சா என்ன தப்பு? அலங்கோலமாக ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சமாவது ஒரு ஆட்சி எப்படி நடத்தணுன்றதை யார்ட்டையாவது கற்றுக்கிட்டாவது ஆட்சி நடத்துங்கிறது நேரடியாக அவர்கிட்ட சொல்லுவேன். என்ன தயக்கானுக்கு? சரி, நான் சந்திக்கலன்றது உங்களுக்கு தெரியுமா உறுதியாக? சந்திச்சிருக்கீங்க. அதெல்லாம் நான் சொல்லலை, சந்திக்கலன்னு உறுதியாக தெரியுமா தான் கேட்டேன் நான். ஃபோட்டோ வரல, நான் ஏன் போய் ஃபோட்டோ எடுத்துக்கணும்? ஃபோட்டோ எடுக்க அவசியம் இல்லாத சந்திப்பாக கூட அது இருந்திருக்கலாம் அல்லவா? அதனால் நான் யாரை சந்தி ஏங்க, தமிழ்நாட்டில் இருக்க முக்கிய அரசியல் தலைவர்கள் எல்லாரையும் சந்திச்சிருக்கேங்க, அவ்வளோதாங்க. எல்லாரையும் நான் சொல்கிறது புரியுதுங்களா? வெளியில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அதுதான் என்னோடய ஸ்ட்ரென்த். அதைத்தான் அவங்களும் விரும்புவாங்க. என்ன பேசணும் அப்படின்றதெல்லாம் பொது வெளியில் சொல்கிறது சரியாக இருக்காது. ஓகே சார், பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. ஜேஎன் சினிமாஸ் வழங்கும் குரு ராமானுஜம் இயக்கத்தில் வெற்றி நடிக்கும் ரெட் சாண்டல்வுட் செப்டம்பர் 8 முதல் உங்கள் திரையரங்குகளில். எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. இப்பொழுது தாம்பரத்திலும் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ், மணிகண்டன், அதர்வா மற்றும் டிடி நடிப்பில் ஒரு புத்தம் புதிய கிரைம் வெப்சீரிஸ் மதகம் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில்.